ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈட்சா பீட்சா சென்டர் நுங்கம்பாக்கம் வந்திருக்கிறோம். என்னடா பிரியாணி விரும்பி சாப்பிடுவேன், பீட்சா சாப்பிட வந்துட்டேன் என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ட்ரைக்காக இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இது என்னென்னா ஒரு சின்ன யூடியூப் ஈவெண்ட் ஒன்று. ஸோ தமிழ்நாடு யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து எல்லாத்தோடும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ முடிச்சுட்டு வரும்போது அங்கே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் பீஸா வித் சேலட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேலட்டில் வந்து அன்லிமிட்டெட் பீஸாஸ் அப்படின்னாங்க. ஸோ அன்லிமிட்டெட் அப்படின்னு சொன்னங்காட்டி சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே, அன்லிமிட்டெட் நம்ம ட்ரை பண்ணால் வந்தால் நல்லா இருக்காதே அப்படிங்கிறதுக்காக ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேலட் வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் மற்ற பீஸா கடையில் இல்லாதது இங்கே வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சேலட்லாம் நிறையா வச்சு ஃப்ரூட்ஸு சேலட்டு சூப்பு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதே ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி ஆகி சரி அங்கே என்ன தான் அப்படின்னு ஸ்பெஷல் பார்க்கலாம் போது ஒரு ஓனர்கிட்ட பேசும்போது அவர் இந்த கான்செப்ட் பற்றி சொன்னார். ஸோ அது என்னென்னு கேளுங்க. See, in the Western countries, Gulf, Europe, எங்க போனீங்கனாலும் பீஸா தே ஓன் சர்வ் அலோன். நம்ம இந்தியாவில் தான் பீஸான்றது ஒரு டிஷ் மாதிரி சர்வ் பண்ணுறாங்க. தே ஈட் வித் த சேலட்ஸ், ஏன்னா அப்போ தான் இட்ஸ் இட் வில் பேலன்ஸ் ஃபார் த ஸ்டமக் அண்ட் பீப்புள் ஈட் ஆல்வேஸ். நம்ம ஊரில் எப்படின்னா பீஸா சிக்கன் கிட்ட தனியாக சிக்கன் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பப்ளிக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேலட் இருந்தது. ஸோ நல்லா மைனஸ் போட்டு நல்லா ஃப்ரூட்ஸ் வச்சு அல்லது பொட்டேட்டோ போட்டு சேலட்டு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அரேபிக் சேலட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட சேலட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் தான். வெஜிடபிள் சேலட்டு, ஹெல்த்தி வெஜிடபிள் சேலட்னு ஒன்று, கார்ன்லேயே வந்து ப்ளைனாக ஒன்று, உங்களுக்கு மின்ட் மிக்ஸ் பண்ணது ஒன்று, ஸ்வீட் கார்ன் ஒன்று, ஸ்பைசிஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சேட் ஐட்டம் மிக்ஸ் பண்ண சேலட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்புறம் அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, டிஃப்ரெண்ட் வகை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓனாக உங்களுக்கான தேவையான சேலட்டும் கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டேஸ்ட் பார்க்குறதுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ சேலட் பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த க்ரீமி வந்து ஃப்ரூட் சேலட் ஒன்று சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு மைனஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணது எல்லாருமே சேலட் வைஸ் வந்து ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சேலட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கும்போது நூடுல்ஸ் இருந்தது. ஸோ நூடுல்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்தது, ப்ளைனாக தான் இருந்தது. ஸோ ஸ்பைஸியாகவோ அல்லது எதுவும் இல்லை. அதேமாதிரிக்கு இந்த பொட்டோட்டே மிக்ஸ்டு ஒன்று, அது ஒன்று, அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ண ரெண்டுமே வந்து நல்லா மைனஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு க்ரீமியாக சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேயே உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். உங்களே வந்து லிமிட்டட், உங்களுக்கு அன்லிமிட்டட் வேணானாலும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பீஸா மட்டும் அல்லது அந்த சேலட் மட்டும் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கார்லிக் ப்ரெட் ஒன்று கொடுத்தாங்க. சான்சேல ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்லிக் ப்ரெட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு இது வந்து நான்வெஜ்ஜு, மேலே நல்லா சீஸ் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி அது மேலே டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருந்தது. அதேமாதிரி பீஸா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஸாஸ் வந்து அங்கே அவைலபிள். ஜஸ்ட் சிக்கன், ஜஸ்ட் சிக்கன் என்னென்னா பார்த்திங்கன்னா ஹெர்ப் சிக்கன் யூஸ் பண்ணி சில்லி சீஸ் எல்லாம் போட்டு தயாரிக்கிறாங்க. அதேமாதிரி ஸ்பைசி சிக்கன் பார்த்திங்கன்னா சிக்கன் சாசஸ், ஆனியனு, ஸ்க்ரம்பிள் எக், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சில்லியெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தராங்க. அதேமாதிரி சிக்கன் மெக்சிகன் பார்த்திங்கன்னா பிபிக்யூ சிக்கன் யூஸ் பண்ணிட்டு அதேமாதிரி ஹெர்ப் சிக்கன் யூஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தராங்க. ஸோ எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் நிறையா போட்டு உங்களுக்கு சூப்பராக அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது பீஸா பார்த்தீங்கன்னா. அவ்வளோ சாஃப்ட்டாக அந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த எண்டோட எஜ்ஜு வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது பீஸாவில், பட் இங்கே வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுட சுட சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் ஆஃப் என்ன பீஸானா தந்தூரி சிக்கன் பீஸா சாப்பிட்டு எப்படி மேக் பண்ணாங்கிறக்காக கீழே பார்த்தீங்கன்னா மசாலா அந்த மைதாவில் செஞ்ச ஒரு பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அவங்களோட மசாலா ஐட்டங்களை மேலே தடவுறாங்க. அது ஃபுல்லாக மசாலா ஐட்டத்தை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாப்பிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணால் அது அவங்களே போட்டு தராங்க. இல்லை உங்களுக்கு எதாவது கஸ்டமைஸ் வேணும் அப்படின்னா அது நீங்கள் தனியாக தான் பே பண்ணணும்.
ஸோ அவங்களுக்கு கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி மேக் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வச்சுருக்காங்க. அதேமாதிரி டாப்பிங்ஸ் வந்து என்ன வேணுமோ சாஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வெஜ்ஜு தனியாக இருக்குது, நான்வெஜ் தனியாக இருக்குது. ஸோ எல்லாமே அவைலபிள். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கனுக்கு மேலே வந்து நல்லா ஆனியனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனியன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சிகம் ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே போடுறாங்க. ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ரெண்டுமே போடுறாங்க. ஸோ ஃபுல்லாக கேப்சிகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து என்ன போகிறாங்கன்னா அந்த தந்தூரி சிக்கன் ஏற்கனவே குக் பண்ணி ரெடியாக இருக்கிற தந்தூரி வந்து சின்ன சின்னதாக இருக்குது, அந்த தந்தூரி மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக மேலே வந்து டாப்பிங்ஸாக போட்டுருவாங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீஸ் வந்து நிறையா போட்டுறாங்க. ஃபுல்லாக சீஸ் போட்டுட்டு அதை ஃபுல்லாக டாப்பிங்ஸ் வந்து மேலே சீஸாக போட்டுறாங்க. ஸோ ஃபுல்லாக சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஒரு 10-15 minutes உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டு அது வெளியே வந்துடுது. நல்லா ஒரு பெரிய ஓவன் இருக்குது, அதில் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தந்தூரி சிக்கன் சூப்பராக வந்துடுது. அதை வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணிடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்க சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஸாஸ் வந்து அங்கே அவைலபிள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் தந்தூரி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு, அவங்களோட சிக்னேச்சர் வந்து கீமா சிக்கன் கீமா வந்து அதில் செஞ்ச ஒரு இது இருக்குது பீஸா, அது வந்து சூப்பர். அதேமாதிரி சூப் பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது ஸ்டார்டரில். இது வந்து க்ரீமி நான்வெஜ் தான் சிக்கன் சூப்பு, கொஞ்சம் திக்காக நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக சால்ட்டே ஃபீல் ஆச்சு, பட் மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே. அதேமாதிரி இந்த சாலட்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பொட்டேட்டோ அண்ட் ஃப்ரூட் சாலட் ரெண்டு ஒன்று இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஹாய், என் பேர் கபீர், நான் ஈட்ஸா பிஸ்ஸாவில் மெயின் செஃபாக இருக்கேன். இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெஜ்ஜு 349 அண்ட் நான்வெஜ் 399 எல்லாமே அன்லிமிட்டடு தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் ஒரு சூப் வரும், 16 types ஆஃப் சாலட்ஸ், 2 types ஆஃப் ஃப்ரூட்ஸ், அப்புறம் நீங்களே மேக் பண்ணிக்கிற ஓன் சாலட்ஸ் வரும், 2 types ஆஃப் கார்லிக் பிரெட் அண்ட் 4 types ஆஃப் பீஸா, இன்க்ளூடிங் மார்னிங் ரசத்தில் 5 variety வரும். இதுவே நீங்கள் நான்வெஜ் போனீங்கன்னா 2 variety சூப்ஸ் வரும், 6 types சாலட்ஸ், அதே மாதிரி 2 fruits. இப்போ நீங்களே மேக் பண்ணிக்கிற ஓன் சாலட்ஸ் இருக்குது, கார்லிக் பிரெட் 3 variety வரும், வெஜ்ஜும் சேர்த்து அண்ட் பீஸாஸ் 9 variety வரும். இல்லை எங்கள் சிக்னேச்சர் டிஷ் சிக்கன் கீமா, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாமல் போக மாட்டீங்க நீங்கள், அதான் ஃபேமஸ். அதே மாதிரி வெஜ்ஜில் தந்தூரி பன்னீர் இருக்குது, அதான் எங்கள் ஃபேமஸ். அன்லிமிட்டட் பீஸானா ஈட்ஸா பீஸா தான். நுங்கம்பாக்கம் டைமிங் மார்னிங் 11 to 9 வரைக்கும் இருக்குது. எல்லாம் தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அவங்களோட கான்செப்டே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நல்லா இருந்தது. ஸோ பேலன்ஸ் ஃபுட்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் பீஸா மட்டும் இல்லாமல் கூடவே சாலட் மிக்ஸ் பண்ணி தராங்க. ஸோ அது நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு கான்செப்ட். அதுமாரி ஒவ்வொரு பீஸாவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா சிக்கன் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. தந்தூரி சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தந்தூரி மசாலா யூஸ் பண்ணி சூப்பராக இருக்குது, பீசஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெட்டு வந்து அவ்வளோ சாஃப்டாக கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க சுட சுட கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஹாட்டாக வந்து இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது அது அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது வந்து உண்மையுமே ரொம்ப அருமையாக இருக்குது. பீஸா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ் பீஸா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட அங்கே போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நமக்கு தீர தீர அவங்க வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்லிமிட்டடுங்க போது ஒவ்வொரு ஃப்ளேவராக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ திரும்பி அதை வாங்கிக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 types ஆஃப் பீஸாஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி சிக்கன் மேஜிக் பீஸா வரும், அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி சிக்கன் ரெடி பண்ணும், அது ஒரு ஃப்ளேவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், தந்தூரி சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ரெட்டாக இருக்கும் சரிங்களா, அது தந்தூரி ஃப்ளேவர். இப்போ அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீமா, சிக்கன் கீமா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் கீமா ஃபுல்லாக மசாலா போட்டு இன்னும் சைட் பண்ணிவிட்டு அது மாதிரி பீஸா மாதிரி போடுவோம், அதுதான் உங்கள் டேஸ்ட் மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட் ஆகும், அதுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான்.
ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு நல்ல பீஸா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பெருசாக பீஸா விரும்பி சாப்பிட்டதில்லை, பட் மற்றபடி எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது. மொத்தம் ஒரு நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது அருமையாக இருந்தது. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு விழாக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.